புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா வாழறான்னு எதை வச்சு சொல்ல முடியும் தெரியுங்களா? அந்த மனுஷனுடைய ஆரோக்கியமான வாழ்க்கையை வச்சுதாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எல்லாமே இருந்தும் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா மற்றது எல்லாமே இருந்தும் எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறது தான் நிஜம். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ நினைக்கிற உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்குமே தீர்வு அமைஞ்சிருக்கிறது தான் நம்ம டாக்டர் ஆன் கால் ஷோ. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நேர்களே உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்குமே ரொம்பவே சிறந்த பதில்களை தரத்துக்காக இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்னிக் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் யோக வித்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க இப்போ டாக்டர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் உடனே உடனே வந்து வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு எப்பவுமே ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லி, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னா என்ன, இந்த ப்ராப்ளம் எதனால வருது, இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் உடம்புல வந்து அடிக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ பொதுவாக ஃபர்ஸ்ட் இம்யூனிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆன்டிஜன் ஒரு கிருமி வந்து உள்ளே போகும்போது அதை எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம டபிள்யூபிசி வந்து ஆன்டிபாடிஸை வந்து தயார் பண்ணி அதை அழிக்குது. ஸோ அது வந்து பொதுவாக நம்ம இம்யூனிட்டின்னு எடுத்துக்கலாம். பட் அதே இம்யூனிட்டி வந்து தப்பாக செயல்படுது அப்படின்னா நல்ல நல்ல செல்களை வந்து ஒரு கிருமி நினச்சி அழிக்க ஆரம்பிக்கும். அப்போது நம்மளுடைய ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக நடக்கும்போது நம்மளோட செல்ஃப் ஆர்கன்ஸே வந்து அது அழிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸில் நிறைய வகையான நோய்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமாக பார்க்கும்போது ஆர்த்ரைட்டிஸ் சொல்லலாம். ஸோ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சொந்த ஜாயிண்ட்டை வந்து ஒரு கிருமி அல்ல எதிரின்னு நினச்சி அழிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே ஒரு இன்ஃப்ளமேஷன் அங்கே ஒரு ஸ்வெல்லிங் ஏற்படலாம். அதே போன்று இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்டோமேன் டிஸார்டர்னு பார்த்தீங்கன்னா ஹை டிஎஸ்ஹெச். இப்போ தைராய்டில் வந்து T3 T4 அப்படிங்கிறது நம்ம தைராய்டிலேருந்து சுரக்கக்கூடிய தைராக்சின். பட் டிஎஸ்ஹெச் அப்படிங்கிறது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பிரெயின்லேருந்து சுரக்கிறது. இது ரெண்டும் கம்மியாக சுரக்கும் போது அது தூண்டுதலாக ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக அந்த ஹார்மோன் சுரக்கிறது நார்மல். பட் இது நார்மலாக சுரந்துட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் அது ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு ஆட்டோமேன் டிஸார்டர். காரணம் இந்த T3 T4 என்னன்னு தெரியல நம்ம உடம்புக்கு, அவ்வளோ நஞ்சுக்கள் உடம்புல இருக்குது. ஸோ இது வந்து இம்யூன் சிஸ்டம் தப்பாக செயல்படுறனால அந்த டிஎஸ்ஹெச் வந்து ட்ரிகர் ஆகிட்டே இருக்குது. அப்போ வந்து நம்ம எடுக்கக்கூடிய எல்ட்ராக்சின் தைராக்சின் வந்து பயனற்று போகுது. ஒரு 25 mg ஆரம்பித்து படிப்படியாக 50 mg போடுறேன், 100 mg போடுறேன், 125 mg போடுறேன், ஆனாலும் எனக்கு வந்து டிஎஸ்ஹெச் குறையவே இல்லைங்கிறதுக்கான காரணம் அங்கே இம்யூன் சிஸ்டம் வந்து தப்பாக செயல்படுவது தான். அதே போன்று சோரியாசிஸை சொல்லலாம். ஸோ சோரியாசிஸ் வந்து பார்த்திங்கன்னா 48 days ஒன்ஸ் நம்ம ஸ்கின் ப்ராசஸ் வந்து அழிஞ்சு புதுசாக உற்பத்தி ஆகிறதுக்கு ரெஜுவினேஷன் டைம் வந்து எடுத்துக்கும். அதுதான் வந்து 48 days. பட் இம்யூன் சிஸ்டம் தப்பாக செயல்படும் போது 48 days நடக்கிற ப்ராசஸ் வந்து 4 days நடந்து முடிஞ்சிடும். அப்போது அந்த இடத்துல செதில் செதிலாக அந்த ஸ்கின் ரீப்ளேஸ் ஆகிறது நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதுதான் நம்ம சோரியாசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது இல்லாமல் வயிற்றில் ஜிஐடி ட்ராக்ல வந்து கான்ஸ் டிசீஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவே வந்து நம்மளோட உடம்பு மூளை வந்து ஒரு கிருமி எதிரின்னு நினைச்சு அதை டைஜஸ்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணாமல் அப்படி அப்படியே வெளியே தள்ளுது. அப்போ வாந்தி வரும், பேதி ஆகும். இதெல்லாமே வந்து ஸ்டொமக் அப்செட் பண்ணும்போது அப்சார்ப்ஷன் ப்ராப்ளமாக அவங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து ப்ராப்பராக இருக்காது, ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சிட்டே போகும். ஸோ உள்ளுக்கு சாப்பிட்றது வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகி அப்சார்ப்ஷன் நடக்காதனால அவங்க வந்து ரொம்ப வீக் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிரான்ஸ் டிசீஸ் ஏற்படுத்தி அதுவும் ஒரு வகையான ஆட்டோமேன் டிசார்டர்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய PCOS ஒரு ஆட்டோமேன் டிசார்டர் தான். ஏன்னா ஆல்ரெடி வளர்ந்த முட்டைகள் உள்ளே இருக்கும்போது அங்கே ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும்போது பிரெயின் சிக்னல் பாத்வே தடைப்படுது. அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக முட்டைகள் உற்பத்தி ஆகிறதில்ல. ஸோ அதுவும் வந்து நம்ம ஒரு ஆட்டோமேன் டிசார்டரில் கொண்டு வரலாம். இது இல்லாமல் ஆன்டிஸ்பர்ம் ஆன்டிபாடி, இப்போ வந்து ஆண்களுக்கு வந்து செமன் டெஸ்ட் பண்ணும்போது அதில் ஆன்டிஸ்பர்ம் ஆன்டிபாடி பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பட் அவங்களோட பாடி என்ன நினச்சிக்கோனா இது வந்து ஒரு கிருமி ஒரு பூச்சின்னு சொல்லி அது அழிச்சிரும். அப்போது எசோஸ்பெர்மியா வருவதற்கான காரணமாகவும் இந்த ஆட்டோமேன் டிஸார்டர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதே ஆன்டிஸ்பர்ம் ஆன்டிபாடி பெண்களுக்கு ரத்தத்தில் இருக்கும்போது உள்ளே என்ட்ரு ஆகக்கூடிய விந்தணுக்களை வந்து அது வந்து ஒரு கிருமி எதிரின்னு நினச்சி அழிக்கும். ஸோ அது வந்து உயிரினம் அது வந்து கரு உருவாகிறதுக்காக உள்ளே வருது அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் கூட நம்ம பிரெயின் திங்க் பண்ணாமல் இம்யூன் சிஸ்டம் தப்பாக செயல்படுறதுனால அதையும் வந்து அழிச்சிடுது. அதனால நிறைய பேருக்கு கரு தங்குறதில்ல. ஸோ இப்படி இந்த ஆட்டோமியூன் டிசார்டரில் தான் இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஆட்டோஇம்யூன் டிசார்டர் வந்து எவ்வளோ முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்றத சொன்னீங்க. ஏன்னா இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அது அந்த மெடிசனும் ஒர்க் ஆகணும். அது ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆட்டோஇம்யூன் டிசார்டர் ஒரு மெயின் ரீசன் சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் டாக்டர்? உங்களுக்கு வந்து ஆட்டோஇம்யூன் டிசார்டர் உங்களுக்கு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஓகே, இப்போது ஆட்டோஇம்யூன் டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு வந்து
நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கான்ஸ் டிசீஸோ அல்லது பிசிஓஎஸோ, தைராய்டில் டிஎஸ்ஹெச் ஹையாக இருக்குது, சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாடி பெயின் ஜாஸ்தியாக இருக்குது, அல்லது தொடர்ந்து மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்படி ஃபர்டிலிட்டிலையும் சரி ஜென்ரல் ஹெல்த் வந்து பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆட்டோமின் டிஸார்டர் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் பண்ணும்போது சிஆர்பி டெஸ்ட், அதாவது சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் டெஸ்ட் வந்து ஹையாக காமிக்கும். இஎஸ்ஆர், அதாவது எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட். இப்போ வந்து நம்ம ஒரு தண்ணியில் வந்து ஒரு சின்ன சின்ன பீட்ஸ் மாதிரி போட்டு அதை கலந்து விட்டால் அடியில் போய் செட்டில் ஆகுதுல, அதை எடுத்துக்கக்கூடிய டைம் தான் பிளட்டோட பிளேட்லெட்ஸ் அந்த கூடிய செல்ஸ் எல்லாம் போய் அடியில் செடிமெண்ட் ஆகி செட்டில் ஆகக்கூடிய டைம் வந்து இஎஸ்ஆர், எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட்டுன்னு சொல்லுவோம். பட் வந்து அதோட நார்மல் வேல்யூவோட ரொம்ப ஜாஸ்தி ஸ்பீடாக போய் செட்டில் ஆகுது அப்படின்னா அதை வச்சும் ஆட்டோமேட்டிக் சொல்கிற அவங்களுக்கு இருக்குங்கிறது தெரிய வரும். ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க கணிக்கலாம். ப்ளஸ் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தொடர்ந்து விட்டுட்டே போனாங்க அப்படின்னா ஒரு ஆர்கனே வந்து அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட இம்யூன் சிஸ்டம் தப்பாக செயல்படும் போது ஒரு ஆர்கனியுமே ஒரு கிருமி நினைச்சு அழிக்க ஆரம்பிக்கும் போது மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் வருவதற்கான வாய்ப்புகளாகவும் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலருக்கு நரம்பு செல்களை வந்து அழிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மல்டி நியூரான் ஃபெயிலியர் டிசீஸ் வந்து நிறைய பேருக்கு ஹேண்ட் ட்ரெமர் ஆகுறது, மசில் ஸ்பேசம் ஆகுறது, ஸோ இந்த மாதிரியான நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு, இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அதை எப்படி நம்ம பூஸ்ட் பண்ணலாம், நம்ம ஃபுட்டுலேயே அதை எப்படி கொண்டு வரலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணாலும் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் பொதுவாகவே எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சித்த மருத்துவத்தில் பேதி கொடுப்பதற்கான காரணம் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நீங்கணும். அப்புறம் ரத்தம் சுத்தமாகிறதுக்கு முன்னாடி குடல் சுத்தமாகணும் அப்படிங்கிறது தான் பேஸ். ஸோ அந்த குடல் சுத்தமாகும் போது நமக்கு பழைய ஹேபிட்ஸ் ஆஃப் ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, அல்லது வந்து எண்ணெயில் பொறி சாப்பிட்றது, கலை பவுடர்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட பிரெயின் அடிக்ட் ஆகுதோ இல்லையோ குடல் இருக்கக்கூடிய பாக்டீரியா அதுக்கு அடிக்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம சாப்பிட வேண்டாம் நினச்சா கூட உள்ளே இருக்கிறது கேட்கும், அதனால் ஃபஸ்ட்டு அந்த பாக்டீரியாவை வாஷ் அவுட் பண்ணும், அதனால தான் பேதி கொடுக்குறது. ஸோ பேதி கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பழைய பாக்டீரியா வாஷ் அவுட் ஆகிடும், திருப்பி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து பாக்டீரியா செலுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து அப்பண்டிக்ஸ்லேருந்து ஓரளவுக்கு அந்த பாக்டீரியல் ஸ்டோரேஜ் இருக்கும், அது ஃப்ரெஷ் அவுட் ஆகும். அது இல்லாமல் அடிஷ்னலி நம்ம வந்து புளிச்ச மாவில் செய்யக்கூடிய இட்லி இடியாப்பம் சாப்பிடுங்க பேதி கெடுக்கிற அன்னைக்கு, இல்லை தயிர் சாதம் சாப்பிடுங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் அந்த பாக்டீரியா திருப்பி நம்ம சப்ளை பண்ணுறோம். ஸோ தட் நம்ம பாடி ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நஞ்சுக்கள், பழைய பாக்டீரியா, பழைய பழக்கங்கள்லாம் ஒழிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நல்ல டயட்ரி பிளான்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூளை வந்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒத்துழைக்கும். அடுத்தது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நஞ்சுத்தன்மைகளை சுத்தப்படுத்தணும். ஏன் டாக்ஸின்ஸை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா, இந்த நஞ்சுக்கள் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பழைய ஹார்மோன்ஸோட பைண்ட் ஆகி தான் உள்ளுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ ஹார்மோனுங்கிறது ஒரு விஷயத்தை பிரெயின்லேருந்து ஆர்கனுக்கு எடுத்துகிட்டு போகிறது, ஆர்கன்லேருந்து அதாவது எண்டோக்ரைன் கிளான்ஸ்லாம் சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸை திருப்பியும் அதன் மூலமாக மூளைக்கு வந்து நம்ம பாடி என்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறது தெரியும். ஸோ இந்த பழைய ஹார்மோன்ஸும் நஞ்சுக்களும் சேர்ந்து தான் உடம்புல சுற்றிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து பிரெயின் சிக்னல் பாத்வே தடைப்படுறதுனால தான் ஆட்டோமேட்டிக் டிசீஸ் வருது. அதனால் பிளட் பியூரிஃபிகேஷன் கொடுத்து டாக்ஸின்ஸ் வெளியேற்றினோம்னா ஆட்டோமேட்டிக்காக லிவர் என்ஹான்சிங் கீழநல்லி கரிசாலை போன்ற ஹேர்பல் காம்பினேஷன்ஸ் கொடுக்கும்போது பழைய ஹார்மோன்ஸையும் வந்து லிவர் வெளியேற்ற ஆரம்பிக்கும் போது பிரெயின் சிக்னல் பாத்வே கரெக்ட் ஆகும், அப்போ ஆட்டோமேட்டிக் டிசார்டர் சரியாகும். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், நான் பரமசம் பேசுறேங்க. இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க ஐயா? எனக்கு அதுதான் கேட்கணுங்க. உங்க வயது சொல்லுங்க. 5 வருஷம் நடக்க மாட்டாது சொல்லுங்க. உங்க வயது சொல்லுங்க ஐயா. வயது 50ங்க. சரி, தொடர்ந்து பேசுங்க, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, பேசுங்க. சரி, வணக்கம்ங்க. 5 வருஷமா உங்களால நடக்க முடியலன்னு சொல்லிருக்கீங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அதுங்க, 5 வருஷமா அந்த வித்துத்தெலும்புல வந்து சதை வளர்ந்துங்க, ரெண்டு ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்குதுங்க. சரி, 5 வருஷம் ஆகி அப்புறம் என்ன நடக்க முடியலங்க. ரெண்டா 14 ஒரு ஆப்ரேஷன், அப்புறம் 18 ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்குதுங்க. சரி, இப்போ டிஸ்க் பல்ஜ் ஆப்ரேஷனா அல்லது லோவர் பேக்ல என்ன மாதிரியான ஆப்ரேஷன், என்ன கார்? அதுங்க, இந்த தண்டு வளர்த்துங்க. ஸோ ஸ்பைனல் ரீஜன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களோட ரிப்போர்ட்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஸோ சம்டைம்ஸ் வந்து லம்பார் ரீஜனில் வந்து டிஸ்க் பல்ஜ் இருந்திருக்கு அப்படின்னா வெர்டிப்ரா வந்து உங்களுக்கு தேய்மான ஆகி நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்கை போய் கம்ப்ரெஸ் பண்ணும்போது அது பிதுக்கிட்டு வெளியே வரும். க்ரீம் பிஸ்கெட் ரெண்டி போட்டு அமுத்துனா க்ரீம் பிதுக்கிட்டு வெளியே வர மாதிரி வந்து பல்ஜ் ஆகிறதா டிஸ்க் பல்ஜ்னு சொல்லுவோம். ஸோ அதை சர்ஜரி பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து அந்த சயாட்டிக் நர்வில் எதுவும் டேமேஜ் இருந்துச்சுன்னா கூட நடக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எனக்கு கண்டிப்பாக தேவை. நீங்கள் முடிஞ்ச உங்களோட ரிப்போர்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு டாக்டர் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9600000037, இன்னொரு நம்பர் 9600000038. நன்றி ஐயா. நெக்ஸ்ட் காலர் லைன் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் நாகூர்லேருந்து பேசுகிறோங்க மேடம்.
உங்க பேர் சொல்லுங்கம்மா. மஞ்சுளா மேடம். சரி, இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம் கேக்குறேன். உங்க வயது சொல்லுங்கம்மா. வயது 48. தொடர்ந்து பேசுங்க, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, பேசுங்க. மேடம், எனக்கு 48 வயசாது. ஓகே. ஏற்கனவே 8 வயசுல பையன் இருக்கான். சரிங்க. சரி, திருப்பி எங்க குழந்தை வேணும்னு பார்த்தா 2 வருஷமா இரகுலர் பீரியட்ஸ் ஆயிடுச்சு. சரிங்க. இப்போ ஒரு 10 மந்த்ஸா பீரியட்ஸே இல்ல. ஓகே. ஏஎம்எஸ் லெவல பார்த்தா 0.02 இருக்கு மேடம். ஓகே. இது வந்து நேச்சுரலா கன்சீவ் ஆக சான்சஸ் இருக்கா? ஓகே. அதாவது ஏஎம்எச் ஆன்டிமுலரின் ஹார்மோன் வந்து 0.2 இருக்குன்னா உங்களுக்கு வந்து முட்டையே இல்லை அப்படின்னு அர்த்தத்துக்கு வந்துட வேண்டாம். ஏன்னா சம்டைம்ஸ் முட்டை இருந்தும் அது சரியா வளர்ச்சி அடையலனாலும் ஏஎம்எச் கம்மியாக தான் காமிக்கும். இப்போ நார்மலா 28 வயசுல கூட ஏஎம்எச் 0.2 கூட காமிக்குது நிறைய பேருக்கு. காரணம், முட்டைகள் வந்து சினைப்பையில் ஸ்டாக் இருந்தும் அது சரியா வளர மாட்டேங்குது. ஏன்னா ஏஎம்எச் அப்படிங்கிறது முட்டை வளர்ச்சி அடையும் போது சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். பொதுவாக ஒரு 0 சைஸ்லேருந்து ஒரு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா 19 mm 22 mm வரைக்கும் வளருது அப்படின்னா, ஒரு ஒரு முட்டையும் 4 mm 5 mm வளர்ற வரைக்கும் அந்த ஏஎம்எச் ப்ரொடியூஸ் ஆகப்போ உங்களோட முட்டைகள் வந்து அட்லீஸ்ட் லீஸ்ட் டு லீஸ்ட் 4 mm 5 mm வரைக்கும் கூட அது பெருசாக வளருது இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஒரு சில ரத்த ஓட்டத்தை, அதாவது சினைப்பைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஹேர்பல் காம்பினேஷன்ஸு, விட்டமின் டி என்ரிச் பண்ணுறதுக்கான ஹேர்பல் காம்பினேஷன்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து முட்டை வளர்ச்சி நடக்கும். ஸோ குவாலிட்டி ஆஃப் எக் டெவலப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏஎம்எச் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வருத்தப்பட வேணாம். செகண்ட் ப்ரெக்னென்சி உங்களுக்கு நேச்சுரலாகவே பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. நம்மளோட கிளினிக் சென்னை டி நகரில் தான் இருக்குது, நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய நம்பர் 0442433522. நன்றி மஞ்சுளாமா. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்ங்க, சொல்லுங்கள், நீங்கள் யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கள் சொல்லுங்கள், தொடர்ந்து பேசுங்கள். இந்த கேள்வி யாருக்கா கேட்குறீங்க? உங்க வயது சொல்லுங்க சார். சரி, தொடர்ந்து பேசுங்க, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்னங்கறது தொடர்ந்து கேளுங்க. ஹலோ, உங்க கேள்வியை நீங்க கேட்கலாம் சார், நீங்க தொடர்ந்து பேசுங்க. தொடர்ந்து பேசுங்க சார், இணைப்புல தான் இருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன, நீங்க டாக்டர்கிட்ட கேட்கலாம், தொடர்ந்து பேசுங்க. மேடம், எனக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் மேடம். ஓகே. 3 வருஷமா நடக்க முடியல மேடம். சரிங்க. உடம்புல பயங்கர வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு மேடம். ஓகே. முதுகு குண்டு பிடிச்ச மாதிரி இருக்கு மேடம். முதுகு நிமிர முடியல. சின்ன சின்ன ஜாயிண்ட்லாம் கூட அஃபெக்ட் ஆயிருக்கு. ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவ்னு சொன்னாங்களா? ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா? அழிக்கும் போது அந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாகும். ஒரு ஜாயிண்ட் நடுவில் ஸ்பேஸ் இருக்கும், அதை வந்து சைனவல் ஃப்ளூயிட் ஒரு திரவம் வந்து நிரப்பி இருக்கும். ஸோ சைனவல் ஃப்ளூயிடும் ட்ரெயின் ஆகும், அந்த கேப்பும் வந்து கம்மியாகும் போது உங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதை வந்து ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆட்டோமின் டிஸார்டர் வந்து கரெக்ட் பண்ணோம். ஸோ அது பேதிக்கு எடுத்து ரத்த சுத்திக்கான மருந்துகள் கொடுத்து பழைய ஹார்மோன்ஸை வெளியேற்றணும். சைட் பை சைடு உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, அல்லது வேறு எதுவும் வந்து லிவரில் எதுவும் ஃபேட்டி லிவர் இருக்காங்கிறத பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு டிஎஸ்ஹெச் ஹையாக இருக்குன்னா அதுவும் ஆட்டோமின் டிஸார்டர். ஸோ அதுக்கு ஒரு சில பத்திய முறைகள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதே போல் லிவர் ஃபேட்டி லிவராக இருக்குது அப்படின்னாலும் லிவர் வந்து பழைய நஞ்சுக்களையும், லிவரோட மெயின் ப்ராசஸே வந்து டீடாக்சிஃபிகேஷன். இப்போ லிவர் வந்து சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா நஞ்சுக்களும் வெளியாகாது, பழைய ஹார்மோன்ஸும் வெளியாகாது. அப்போது உங்களோட ஜாயிண்ட்டை உங்கள் பாடியை அழைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் இதை கரெக்ட் பண்ணும் அப்படின்னா லிவர் என்ஹான்சிங் மெடிக்கேஷன்ஸும் கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் தர்மபுரியிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க, நம்மளோட பிரான்ச் வந்து சேலத்தில் இருக்குது. நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார், எங்க இருந்து பேசுறீங்க? அர்ஜுன் மேடம், நாமக்கல் இருந்து பேசுறேன் மேம். இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயது சொல்லுங்க. 39 மேடம். தொடர்ந்து கேளுங்க, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. ஓகே. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க அர்ஜுன். மேடம், எனக்கு ஒரு 3 questions இருக்கு மேடம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு க்ரோன் டிசீஸ் இருக்கு மேடம். ஓகே.
அது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 1 இயர் பேக் எனக்கு கோவிட் வந்தது. சரி, அப்ப எனக்கு ஸ்டீராய்ட் அதிகமா கொடுத்தனால ஃபர்ஸ்ட் எனக்கு கை இன்ஃப்ளமேஷன் வந்தது, அதாவது லிக்விட் சிண்ட்ரோம் சொன்னாங்க. சரி, அப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணாம இருக்காங்க, அந்த டெண்டர் ரிலீஸ் தேவையில்லைன்னு சொல்லி பிசியோ பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. அப்படி எனக்கு அப்படியே அது ஸ்ப்ரெட் ஆகி எனக்கு அந்த ஸ்டொமக்ல டிசென்ட்ரி மாதிரி வாட்டர் ஸ்டூல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி எனக்கு இந்த சிடி ஸ்கேன்ல க்ரோன் டிசீஸ் வந்தது. அதுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அகைன் பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு நடக்காதனால என்ன சிம்டம்ஸ் இருக்கு? ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் இன்னும் இருக்கா? இல்ல மேம், இப்ப எனக்கு இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு மேம். ஓகே, இப்ப பொதுவா சம்டைம்ஸ் யூரின் போகும்போது ப்ராப்பியா வருது மேம். ஓகே, இப்ப பொதுவா எந்த வகையான இன்ஃபெக்ஷன் பாக்டீரியாலா இருந்தாலும் சரி, நம்மளோட யூரின்ல வெளிப்பட்டாலும் சரி, செமன்ல வெளிப்பட்டாலும் சரி, அது தங்கி வாழ்ற இடம் குடல் தான். ஸோ ஒரு தடவை நீங்க பேதிக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இன்டெஸ்டைன்ஸ் ஃபுல்லா கிளென்ஸ் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் பாக்டீரியாமே ஃபிளஷ் அவுட் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிளட் பியூரிஃபிகேஷன், லிவர் என்ஹான்சிங் மெடிகேஷன்ஸ் பிளஸ் இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ற மாதிரியான மருந்துகள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகி சரியாயிடும். ஸோ இதுக்கு வந்து மாஸ்டர்பேஷன் அப்படிங்கிறது கரெக்டான தீர்வு இல்லை அப்படிங்கிறது என்னோட ஆலோசனை. மேலும் உங்களோட ரிப்போர்ட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டு நீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9600000037, இன்னொரு நம்பர் 9600000038. தேங்க் யூ அர்ஜுன். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேரு, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் வந்து சாந்திமா, நான் சேலத்துல இருந்து பண்றேம்மா. சொல்லுங்கம்மா, இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தாங்கம்மா. இந்த மாதிரி கால் ரெண்டும் பாதம் ரெண்டும் மடித்து போயிருதுமா. உங்க வயது சொல்லிட்டு டாக்டர் கிட்ட நீங்க தொடர்ந்து பேசலாம். சரிங்கம்மா. 58. ஓகே, வணக்கம் சாந்தி. உங்களோட ஏஜ் 58 ஆகுது, கால் ரெண்டு மரத்து போதும் சொல்லிருக்கீங்க. உங்களோட பிளட் சுகர் எதுவும் அதிகமா இருக்கா? அதிகமா இல்ல, கரெக்ட். இப்பதான் 1 month ஆக சுகர் பார்த்தா கொஞ்சம் அதிகமா சுகர் இருக்குங்க. ஓகே, தைராய்டு இருக்குதுமா. ஓகே, அப்புறம் அதனால இப்போ இது ஒரு 2-3 மாசமாவே அந்த கால் மருத்து போய் இருந்தது. அப்புறம் நாங்க டாக்டர் பார்த்தோம், மாத்திரை கொடுத்தாங்க. சரி, அதாவது பிளட் சுகர் இருந்தாலும் உங்களுக்கு நரம்புகள் வந்து பாதிப்படையும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்ல வந்து பிளட் சப்ளை கம்மியாகும் போது நம்னஸ் இருக்கும். இதோட உங்களுக்கு தைராய்டும் அசோசியேட்டடா இருக்கிறதுனால சாப்பிட்ற ஃபுட் ஆகாரங்கள் வந்து ப்ராப்பரா மெட்டபிளைஸ் ஆகி எனர்ஜி கன்வெர்ட் ஆகாத நிலையில பாடி பெயின், பாடி டயர்ட்னஸ், மரத்து போறது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பிளட் சுகர் வந்து கண்ட்ரோல் கொண்டு வாங்க. இது வந்து ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டரா இருந்துச்சு. ஏன்னா எப்பவுமே எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஃபாஸ்டிங்ல எடுக்கிறாங்க, போஸ்ட்பிராண்டியல் பிளட் சுகர் எல்லாமே எடுத்துடுறாங்க, HbA1c கூட எடுக்கிறாங்க. ஆனா இன்சுலின் லெவல் யாருமே எடுக்கிறது இல்லை. இன்சுலின் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக சுரக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பிளட் சுகர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் ஆட்டோமின் டிசார்டர். ஸோ இன்சுலின் லெவல் நெக்ஸ்ட் டைம் செக் பண்ணுங்கள். Type 2 diabetes Type 1 diabetesங்கிறத பாருங்கள். அது தகுந்த மாதிரி Type 2 diabetes ஈஸியாகவே ஃபியூ மந்த்ஸில் ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ சேலத்தில் நம்மளோட பிரான்ச் இருக்குமா, நீங்கள் அங்கேயே கன்சல்ட் பண்ணிக்கலாம். கன்சல்டேஷனுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா 0442433522 இந்த நம்பர் கால் பண்ணிட்டு வந்து பாருங்க. நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். அம்மா வணக்கம். நான் திருவொற்றூர்ல இருந்து, சென்னை திருவொற்றூர்ல இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்க சார், உங்க பேரு? பேர் வந்து எட்டியப்பன், வயசு 65. தொடர்ந்து பேசுங்க சார், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். திருவொற்றூர்ல இருந்து பேசுறேம்மா, என் பேர் எட்டியப்பன். ஓகே, எனக்கு வந்து இந்த ஸ்பைனல் ஸ்கார்ல ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டு அது ஆபரேஷன் பண்ணணும்மா. சரிங்க. ஆபரேஷன் பண்ணி ஒரு அந்த இது ஒண்ணு வச்சாங்க பிளேட் மாதிரி. சரி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு 4 மாசம் ஆச்சு. ஏஞ்சிக்கும் போது தொடைய புடிச்சுக்கிட்டு தான் ஏஞ்சிக்கிட்டு இருக்கு. நடக்கும் போது கொஞ்சம் வலி எடுக்குது. 4 மாசம் ஆயிடுச்சு. தொடை கொஞ்சம் மறுத்து இருக்கு தொடையெல்லாம். ஓகே, உங்களுக்கு ஸ்பைனல் ரீஜன் அப்படின்னாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பஞ்ச் ஆஃப் ஒயர் மாதிரி. ஸோ அங்கே லைட்டாக சர்க்யூட்டில் ப்ராப்ளம் இருந்தால் கூட உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒயரில் வந்து டிஃபெக்ட் இருக்கிற மாதிரி நர்வ்ஸ் நியூ
நரம்பு நியூரான்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வீக்னா ஆயிருக்கும். ஸோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, ஹேர்பல் சப்ளிமெண்ட்ஸ். அதை எடுக்கும்போது உங்களுக்கு நம்னஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அந்த டைமில் உங்களுக்கு எதுவும் பிடிப்புகள், மசில் ஸ்பேசம் இருந்துச்சு அந்த ஏரியாவில் அப்படின்னா, கற்பூராதி தைலம் அல்லது ஓமமோ கற்பூரமும் சேர்ந்து தேங்காய்ல போட்டு காய்ச்சின தைலங்கள் நீங்கள் எக்ஸ்டர்னலாக வீட்டில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் ஆக்சன் இருக்கிறனால தற்சமயத்துக்கு உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்ங்க, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து பண்றேம்மா. இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க சார்? எங்க அக்கா கிட்ட கேக்குறேன். அவருக்கு 70 வயசு ஆகுது, மோஷனே வர மாட்டேங்குது. ஓகே, உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ரொம்ப க்ரானிக்கா இருக்கு அப்படினா கண்டிப்பா அதை சரி பண்ணனும். எத்தனை நாளைக்கு ஒருக்கு மோஷன் போறாங்க? 3 நாளைக்கு போறாங்கங்க. ஓகே, என்ன வேலை? என்ன வேலை? மருந்து எதனா போட்டோம்னா போறாது. என்ன வேலை செய்றாரு அவரு? பொன்னாவார அல்லது நிலாவார மாத்திரை வந்து நீங்க மெடிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு டெய்லியும் நைட் ரெண்டு ரெண்டு கொடுத்துட்டு வாங்க. லேசான வெந்நீர் அதுக்கப்புறம் குடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் டே ஃப்ரீயாவே மோஷன் போயிடும், நல்லா பசி எடுக்கும். ஆரோக்கியமா சாப்பிடும் போது திருப்பியும் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி வந்து 20 கிலோ உடல் எடைக்கு 1 லிட்டர் தண்ணி கணக்கு பண்ணி குடிக்க சொல்லுங்க. ஸோ 70 வயசு இருந்தாலுமே ஒரு 60 கிலோ இருக்காங்க அப்படின்னா 3 லிட்டர் தண்ணியாவது ஒரு நாளைக்கு குடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது இல்லாமல் கீரைகள், காய்கறிகள், நல்ல நார்சத்து நிறைந்த பழங்கள், இப்போ பப்பாளி, கொய்யா பழம் இதெல்லாம் சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஆக்சைட்டிவாக ஒர்க் ஆகும். நன்றியா. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. ஆ வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மைசூர்லேருந்து பண்ணுறோம் மேடம். சரிம்மா, இந்த கேள்வி யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் பொண்ணுக்கோசரம் மேடம். அவங்க வயது என்ன? அவங்க வயசு இப்போ 28 மேடம். தொடர்ந்து பேசுங்க, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. நான் என் மகளுக்கு சிஜரி நடந்துது. அம்மா ஒரு நிமிஷம் டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு நீங்க போன்ல பேசுங்க. சிஜரி நடந்துது, மூணு குழந்தை சிஜரி நடந்துது. அது பேக் பெயின் ரொம்ப வலியன்றா, அப்புறமா கால் பக்கம் ரொம்ப வலியன்றா மேடம். ஓகே, சிஜரியன் பண்ணதுக்கு அப்புறம் பேக் பெயின், கால்ல வலி இருக்கா? ஓகே. ஸோ அந்த அனஸ்தீஷியா கொடுத்த இடத்துல உங்களுக்கு பெயின் இருக்கா, இல்லை லோவர் பேக் பெயின் இருக்காங்கிறது தெரியல. ஸோ ஆஃப்டர் ப்ரெக்னென்சி சம்டைம்ஸ் எக்ஸஸ் பாடி வெயிட் போடும்போது கூட உங்களுக்கு லோவர் ஸ்பைன் வந்து ப்ரெஷரைஸ் ஆகும். ஏன்னா அப்டமன் முன்னாடி இழுக்கிறதுனால பின்னாடி வந்து லோவர் ஸ்பைனில் வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு லைட்டாக ப்ரீதிங் எக்ஸசைஸ், கபால பாத்தி போன்ற எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்டமன் மசில்ஸ் வந்து திருப்பியும் கோர் ஸ்ட்ரென்தனிங் ஆகும்போது உங்களுக்கு லோவர் பேக்குடைய ஸ்ட்ரெயின் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நரம்புகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தண்டாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு சில ஹேர்பல் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கா, அதை நீங்கள் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ தற்சமயத்துக்கு வால்நட், பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுவும் வந்து உங்களுக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி நரம்புகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். 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 வணக்கம் சார். வணக்கம் சார், யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நடக்க முடியல. ஓகே, ஒரு வருஷம் ஆச்சு. கழுத்துல வந்து நரம்பு கம்ப்ரஷன், சர்வைக்கல் ஸ்பான்டைலிசிஸ், நரம்பு வந்து அழுத்தம் ஏற்படுதால ரத்த அழுத்தத்தால நரம்பு வந்து ரத்த சர்க்குலேஷன் இல்லாம ஆயிடுச்சு. ஓகே, ஆக்சுவலி கை கால் நர்வஸ். என்ன வேலை செய்றீங்க? காலில பண்ணது புரியல. அதுதான் மேடம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக நீங்க சொல்ற கம்ப்ளைண்ட் ஆல்மோஸ்ட் சர்வைக்கல் ஸ்பான்டைலிசிஸ் மாதிரி இருக்கு. இப்போ கழுத்தில் இருக்கக்கூடிய வெர்டிப்ரா வந்து தேய்மான் அடையும் போது நடுவில் இருக்கக்கூடிய நரம்பு அது அழுத்துறதுனால கையில் வந்து பார்த்தீங்கன்னா வலி பரவும். இதே லோவர் ரீஜன்லேயும் உங்களுக்கு பெயின் இருக்குது வெர்டிப்ரால அப்படின்னா அது சயாட்டிக் நர்வ் கம்ப்ரஸ் பண்ணும்போது காலில் போய் அது வைப்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு காலும் சரியாக நடக்க முடியல, கையும் சரியாகவே உங்களுக்கு நம்னஸ் இருக்குது அப்படின்னா போத் சர்விக்கல் அண்ட் லம்பார் ஸ்பான்டைலிசிஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். வெர்டிப்ராஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான மருந்துகள் ப்ளஸ் சைனோவில் ஃப்ளூட் அந்த பசையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில ஈஸ்ட்ரோஜன் நேச்சுரல்
ஈஸ்ட்ரோஜன் சப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு திருப்பியும் அந்த நரம்பு அழுத்தக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து கம்மியாகும் போது வலி குறையும். ஸோ சித்தா மெடிசன் பொறுத்தவரைக்கும் லாஸ்ட்டாக தான் வலி குறையும். எடுத்தோடனே என்ன காரணத்தினால அந்த வலி இருக்குது அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எலும்புகள் அந்த வெர்டிப்ராஸ் எல்லாம் பலப்படும், நடுவில் கூடிய பசைகள் வந்து கூட ஆரம்பிக்கும். அப்போ கடைசியாக உங்களுக்கு வந்து வலி போனால் அது நிரந்தரமான தீர்வாகவும் இருக்கும். நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சொல்லுங்க சார், இந்த கேள்வி யாருக்காக கேக்குறீங்க? உங்க வயது சார்? தொடர்ந்து பேசுங்க, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க சார். சார் கொஞ்சம் தெளிவா பேசுங்க. லெஃப்ட் கண்ணுல ப்ராப்ளமா? சரி, என்ன பண்ணுது? கருப்பு விழி படும் புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கா? பொற விழுந்துருக்குங்களா சார்? இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கண் வந்து வயதாகும் போது அஃபெக்ட் ஆகும். ஸோ நரம்புகள் வந்து உரமாக்குறதுக்கான ஒரு சில மெடிக்கேஷன்ஸ் இருக்காது. நீங்கள் உள்ளுக்கு இன்டர்னல் சப்ளிமெண்ட்ஸாக எடுத்துக்கணும். கண்ணில் பிரச்சனைனா நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணுறத விட உள்ளுக்கு வந்து அந்த மருந்துகள் எடுக்கும்போது நரம்புகள் வலுப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் வந்து சார்ட் அவுட் பண்ணலாம். நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் ஒரு முறை வந்து பார்க்குறது நல்லது. நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. ஆ வணக்கம் சார், யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம் வணக்கம். மேடம், நான் என்னோட நேம் பார்த்திபன், நான் சேலத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? 35 வயதாகுதுங்க. எனக்கு சுகர் இருக்கு, டெய்லியும் கால் எரிச்சல் வந்து நிக்கவே மாட்டேங்குது. சுகர் கண்ட்ரோல்ல இருந்தாலுமே கால் எரிச்சல் கால் வலி அதிகமாவே இருக்குங்க மேடம். சரி, எவ்வளவு வருஷமா சுகர் இருக்கு சார்? எனக்கு வந்து எனக்கு 28லயே சுகர் வந்துருச்சு மேடம். என்ன காரணத்துனால? 35 ஆகுது. ஓகே, ஃபேமிலில யாருக்கும் அந்த மாதிரி ஏர்லியாவே இருந்துச்சா? ஆமா இருக்கு, தாத்தாவுக்கு அப்பாவுக்கு இருந்தது. சீக்கிரமாவே தாத்தாக்கெல்லாமே சுகர் வந்துச்சா? ஆமா மேடம். ஓகே, சோ இப்போ டைப் 1 டயபெட்டிஸா டைப் 2 டயபெட்டிஸா பாத்தீங்களா? டைப் 2 மேம். டைப் 2 க்கு நீங்க எவ்வளவுதான் இன்சுலின் எடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு சுகர் குறையவே குறையாது. இதை ரிவர்ஸ் பண்ணனும்னா உங்களோட லிவர் நல்லா எங்க தான் பாருங்க. லிவர் ஃபேட்டி லிவர் ஏதோ இருக்கா, ஸ்கேன் பண்ணீங்களா? பழைய ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றி நஞ்சுகளை வெளியேற்றது லிவர் தான். ஸோ லிவர் நல்லா இயங்கலனா தான் தேவையில்லாம வந்து இன்சுலின் சுரந்தாலும் உங்களுக்கு வந்து பிளட் சுகர் குறையவே குறையாது. ஸோ பிளட் பியூரிஃபிகேஷன் லிவர் என்ஹான்சிங் ட்ரீட்மெண்ட் வந்து டைப் 2 டயபெட்டிஸை ஈஸியாக ரிவர்ஸ் பண்ண முடியும். நீங்கள் லிவர் டெஸ்ட் எடுத்துகிட்டு எனக்கு கால் பண்ணி என்னன்னு சொல்லுங்க. நீங்கள் வேணால் ரிப்போர்ட்ஸ் வாட்ஸ்அப் அனுப்பலாம், 9600000037. இன்னொரு வாட்ஸ்அப் நம்பர் 9600000038. நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து கால் பண்ணுறீங்க? பேசுங்க சார், தொடர்ந்து பேசுங்க. வணக்கம் பாபு, சொல்லுங்க உங்களோட கேள்வி என்னன்னு தொடர்ந்து கேளுங்க. சரிங்க. எனக்கு வயசு 40. ஓகே. ரைட் சைடு காது வந்து எரிச்சல் ஆயிடுச்சு. ஓகே. ரொம்ப காது எரியுது. சரி. ஜம்மெல்லாம் உள்ள போன மாதிரி இருக்குது. மூக்க பிடிச்சி ஊதுனாதான் அந்த ஜம்மு வெளியிலவே வருது. காது எரியுது, ரெண்டாவது தூக்கம் சரியா வர மாட்டேங்குது. எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு? ஒரு வருஷமாவே இருக்கும். ஓகே, ஏதாவது சளி பிடிச்சது தொடர்ந்து இந்த மாதிரி ஆச்சா? சைனஸ் ப்ராப்ளம் இருக்கா?
பணியில வேலைக்கு போனப்ப காது அடைச்சிருக்கு, அது வந்து அதுதான் இஎன்டி அப்படின்னு நம்ம ஒன்னா வச்சிருக்கோம். அப்படின்னா கண்ணுல பிரச்சனை இருந்தா நோஸ்ல ப்ராப்ளம் வரும், நோஸ்ல ப்ராப்ளம் இருந்தா த்ரோட்ல வரும். ஸோ காது மூக்கு தொண்டை இதெல்லாமே மோஸ்ட்லி ரிலேட்டட் தான். ஸோ சளி கபம் பிடிச்சா கூட ஒரு சிலருக்கு அந்த நீர் கோத்துட்டு உங்களுக்கு காதில் போயிட்டு இன்ஃபெக்ட் ஆகும்போதும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு சில நேசல் ட்ராப்ஸ் இருக்குது சித்த மருத்துவத்தில். ஸோ அதை நம்ம எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கபாலத்தில் கெட்ட நீர் இருந்தாலும் எல்லாமே கிளென்ஸ் அவுட் ஆகி வெளியே வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது பெர்மனெண்டாகவே கியூர் ஆகும். ஒரு வருஷமாக உங்களுக்கு அந்த காதில் இறைச்சல் இருந்த பிரச்சனை கிளியர் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது நேசல் பாலிப் எதுவும் சத வளர்ச்சி இருக்கா மூக்கில் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அதையும் கியூர் பண்ணலாம். ப்ளஸ் உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும்போது திருப்பி திருப்பி இந்த மாதிரியான கபம் ஃபார்ம் ஆகிறது, காது இறைச்சல் இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ண முடியும். நன்றி சார். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். அந்த காலில் திருப்பி எவ்வளவு வணக்கமா, தொடர்ந்து பேசுங்க, நீங்க இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கமா, நீங்க இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ. வணக்கமா, சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் பெங்களூர்ல இருந்து சென்ட்ரல் பேசுறேன் மேடம். சரிமா, இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயதுமா? 27 வயசாகுதுங்க. தொடர்ந்து பேசுங்க, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் திண்டல், சொல்லுங்க. டாக்டர், எனக்கு ஒரு 4 இயர்ஸ் ஆவே ரைட் சைடு இடுப்பு பக்கம் வந்துட்டு பயங்கர வீக்கம் இருக்குது டாக்டர். ஓகே. சதை வந்து வளர்ந்துனே போற மாதிரி இருக்குதுங்க. நான் வந்து வெயிட் 90 கேஜ் இருக்கேன் மேடம். சரி. நான் 2-3 வாட்டி ஸ்கேன் எடுத்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் நார்மல்னு வருதுங்க. உட்காந்துருக்கும் போது இடுப்பு பகுதிக்கு தான் போகும். சோ அதனாலதான் உங்களுக்கு வந்து பெல்விக்ல வந்து பெயின் வந்து ஜாஸ்தியா இருக்கு. டெய்லி ஃப்ரீ ஆஃப் மோஷன் போற மாதிரி பாருங்க. ஒரு 4-5 லிட்டர்ஸ் தண்ணி குடிங்க. 90 கேஜி பாடி வெயிட்க்கு அட்லீஸ்ட் 5 லிட்டர்ஸ் தண்ணி ஒரு நாளைக்கு குடிக்கணும். ஸோ அதுவே வந்து உங்களோட நஞ்சுக்களை கழிவுகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தும். ஏதாவது இடுப்பில் ஏதாவது காற்று பூந்துருந்தா கூட அது எல்லாத்தையும் வெளியே தள்ளும். ஸோ வாட்டர் இன்டேக் எடுத்துக்கோங்க, அதுவே உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி பாருங்க. வாதம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எலும்புகளில் தேங்கி தேங்கி வலி இன்னும் அதிகப்படுத்தும். ஸோ உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு சாப்பிடாதீங்க. குக்கரில் வச்சு சாப்பிடாதீங்க, வடித்து சாப்பிடுங்க. ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டெய்லி 1 hour வாக்கிங் போங்க. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லோவர் பேக் பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அல்லது யோகா தெரபிஸ்ட் நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு லோவர் பேக் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட வெயிட்டும் குறைச்சிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நிரந்தரமாக தீர்வாகும். எந்த விதமான அறுவை சிகிச்சையும் தேவைப்படாது. தேங்க்யூமா. நெக்ஸ்ட் காலர் லைன் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? மேடம், நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். சரிங்க, இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? உஷாராணி, வயசு 50. சொல்லுங்க உஷாராணி, உங்களோட கேள்வி சொல்லுங்க, உங்க ப்ராப்ளம் சொல்லுங்க. எனக்கு வந்து சுகர் 20 சுகர் இருக்குங்க. ஓகே. அப்புறம் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் சித்தா மெடிசனும் எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப நரம்பு ப்ராப்ளமா இருந்துச்சு. ஓகே. சித்தா மெடிசன் சேர்த்து எடுத்துட்டு இருக்கேன். இப்ப என்னன்னா மேஜர் ப்ராப்ளம் வந்து கண்ணு தான். கண்ணு ப்ராப்ளம் ஒன்னு வந்து ரெட்டினா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது கண்ணு தெரியல. ஒரு கண்ணு அது வந்து சரி பண்ணுவோம்னா அது தெரியுமா தெரியாத தெரியலன்னாங்க. அடுத்தது வந்து இன்னொரு கண்ணுக்கு பார்வை கம்மி ஆயிட்டே இருக்கு. செல்கள் வந்து கொஞ்சமா டேமேஜ் ஆகும். அதே போல நரம்புகள்ல இருக்கிற நியூரான்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இது இல்லாம நார்மலாக உங்களுக்கு வந்து நியூரோபதி இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரும். ஸோ நம்னஸ் கையில் வந்து மரத்து போன மாதிரி இருக்கிறது, காலில் எரிச்சல் இருக்கிறது, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரும். ஸோ நர்வ் ஸ்ட்ரென்த்னிங்க்கு வந்து தற்சமயத்துக்கு நீங்கள் வந்து நட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் டெய்லி ஒரு அத்திப்பழம் சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, கீரைகள்லாம் சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் அப்படின்னா டயபெட்டிஸில் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. பட் அதில் ஃப்ரக்டோஸ் தான் இருக்காது, வந்து அவ்வளோவா உங்களோட சுகர் அதிகப்படுத்தாது. ரெண்டாவது எல்லாருக்குமே மோஸ்ட்லி இன்றைக்கி 70% type 2 டயபெட்டிஸ் தான் இருக்குது. இன்சுலின்லாம் பேன்க்ரியாஸ்லாம் கரெக்டாக தான் சுரக்குது, ஆனால் அதை யூஸ் பண்ணிக்க நம்ம உடம்புக்கு தெரியல. ஸோ காரணம் அவ்வளோ கழிவுகள், பழைய ஹார்மோன்ஸ், லிவர் சரியாக இயங்காதனால. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட நரம்புகளை வந்து உரமாக்குறதுக்கான மருந்துகளும் இருக்குது. அதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த டயபெட்டிக் நியூரோபதி எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணலாம். நெஃப்ரோபதி, ரெட்டினோபதி எல்லாமே. நீங்கள் ஒரு தடவை முடிஞ்ச கன்சல்டேஷன் நேரில் வந்து பாருங்கள். அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய நம்பர்
2433522. நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து கால் பண்ணிக்கிறனால நம்மளோட கேம்ப் ஒரு மாதம் 13ஆம் தேதி நடந்துட்டுருக்கு. அதை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணுனாலும் 0442433522 நம்பர் கால் பண்ணி கேட்டு அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிட்டு வந்து பாருங்க. நன்றி மேம். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கம்மா, இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? கேள்வி எனக்காக தான் கேக்குறேங்க. உங்க வயது சொல்லிட்டு அப்படியே நீங்க டாக்டர் கிட்ட உங்க பிரச்சனையை சொல்லலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா, புரியல, கொஞ்சம் தெளிவா பேசுங்க. எனக்கு ஒரு குடல் ஆபரேஷன் பண்ணாங்கம்மா. ஓகே. குடல் ஆபரேஷன் பண்ணி இப்ப கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு. ஓகே. மாடி வலி ஆயிட்டே இருக்குங்கம்மா. இருக்கு குடல்லாம் புண்ணா இருக்குன்னா அது இன்டெஸ்டினல் டானிக் வந்து திரிபலா கஷாயம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடுக்கா நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூணு போட்டு பவுடர் பண்ணால் திரிபலா அது டிகாக்ஷன் பவுடர் ஃபார்மெட்ல கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சு டெய்லியும் காலில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வாங்க. ஓரளவுக்கு அந்த பெயின் வந்து கொஞ்சம் சப்சைட் ஆகும். முடிஞ்ச தொப்புலேயே விளக்கெண்ணை போடுங்க. சொல்லிட்டு உங்களுக்கு குக்கி அனல் கம்மியாகும் போது உங்களுக்கு வலி வந்து குறையும். நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் லைன் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. ஆ வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? அவங்க வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். வயது 37 ஆகுது. ஓகே. அவங்க கொஞ்சம் மாங்கலம் பச்சமா இருக்காங்க. 21 ஆச்சு. சரிமா. 21 மாங்கலம் பச்சமா இருந்துச்சு. பயந்து வெளியே ஓடுச்சு. காது எவ்வளவு பேசமா கேக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் ஸ்ரீராம் டாக்டர் போய் காமிச்சோம். மாத்திரை மருந்து கொடுத்து நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் நல்லாவே இருக்கேன் நான் மாதிரி சாப்பிடணும் குறையும். இப்போ டே டைம் நம்ம தூங்கிட்டே இருப்போம், வெளியே போக மாட்டோம். அப்போ சன்லைட்டோட டெஃபிஷியன்சினால விட்டமின் டி டெஃபிஷியன்சினால உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமும் வரும், பாடி பெயின், இந்த மாதிரி என்ன மென்டல் ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் டிப்ரெஷன் எல்லாமே வரும். ஸோ நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கும். ஒரு தான் நேரில் கூட்டிகிட்டு வாங்க, கவுன்சிலிங் பண்ணி அதுக்கான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் டயட்ரி ப்ரொசீஜர்ஸும் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே ஒரு சில விஷயங்களை ரிவர்ஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், எங்க யாரு எங்க இருந்து கால் பண்றீங்க? தஞ்சாவூர்ல இருந்து சீதா பேசுறேன். சரிமா, இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறேன். உங்க வயது சொல்லிட்டு தொடர்ந்து நீங்க டாக்டர் கிட்ட உங்க பிரச்சனை சொல்லலாம். 27 ஓகே. எனக்கு வந்து கால் ரொம்ப வலிக்குது மேடம். எந்த இடத்துல? முட்டிக்கு கீழே இருந்து ரெண்டு காலும் பயங்கரமா வலிக்குது மேடம். ஓகே. என்னோட வெயிட் வந்து 72 இருக்கு. நல்லது. ஏன்னா சம்டைம்ஸ் ஹீமோக்ளோபின் டெஃபிஷியன்சி இருந்தால் உங்களுக்கு கை காலெலாம் குடச்சலாக இருக்கும். ப்ளஸ் முட்டி கீழே ரொம்ப கால் வலிக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் காஃப் மசில் வந்து டைட்டன் ஆயிருக்கும். ஸோ ஏதாவது மெடிசன் பால் நல்லா ஸ்ட்ராங்கான பால் இருந்துச்சுன்னா அந்த காஃப் மசில் மேலே வச்சு உருட்டி விடுங்க. ஸோ தட் அது லூசன் ஆகும்போது உங்களுக்கு அந்த பெயின் வந்து ரிலீவ் ஆகும். அடுத்து இந்த காஃப் மசில்ங்கிறது செகண்ட் ஹார்ட் ஆஃப் த பாடின்னு சொல்லுவோம். பொதுவாக பிளட் வந்து ஹார்ட் பம்ப் பண்ணி எல்லா பக்கம் தள்ளுது, பட் கீழே போகிற பிளட்டை திருப்பி பம்ப் பண்ணி மேலே அனுப்புறது வந்து காஃப் மசில்ஸ். ஸோ அது ஸ்ட்ரென்தன் பண்ணுறது காஃப் மசில் எக்ஸசைசஸ். யாராவது தெரப்பிஸ்ட் யாராவது இருந்தால் கற்றுட்டு அதை செய்யுங்க.
இல்லை யூடியூப் சேனல்ஸில் கூட பாருங்கள், காஃப் மசில்ஸ் ஸ்ட்ரெத்னிங் எக்ஸசைஸ்ன்னு போட்டு சின்ன சின்ன எக்ஸசைஸாக தான் இருக்கும். அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், தண்ணி நிறைய குடிங்க, இந்த ப்ராப்ளம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். தற்சமயத்துக்கு இந்த வலிக்கு கற்பூராதி தைலம்னு சொல்லி சுத்த மருந்து கிடைக்கல கிடச்சுன்னா அதை வாங்கி அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு மசில் ஸ்பேசம் இருந்தால் ரிலீவ் ஆகும், பெயினும் சப்சைட் ஆகும். ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இன்னைக்கு நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களுக்கு ரொம்பவே தெளிவாக எங்களுக்கு வந்து பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி டாக்டர். நேர்களை, இந்த நிகழ்ச்சியோட இறுதியில் நம்ம எத்னிக் கேர் ஹாஸ்பிட்டலுடைய கேம்ப் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும், அதோட இந்த நிகழ்ச்சி நிறைவு சேரும். நாளைக்கு இன்னொரு எபிசோடில் மற்றும் ஒரு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.